ஹலோ அண்ட் வெல்கம் டு த வாய்ஸ் ஆஃப் தண்டர். இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சபைகளுக்குள்ளே, ஊழியங்களுக்குள்ளே சமீப காலத்தில் ஒரு கலக்கத்தை, ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறதான ஒரு தலைப்பு, ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. தலைப்பு என்னன்னாக்கா, எபிரேய சத்தியம். இந்த எபிரேய சத்தியம் என்று சொல்லி அநேக இடங்களில் இப்போது நிறைய விஷயம் வந்து கொண்டு இருக்கிறது, நிறைய டீச்சிங்ஸ் வந்து கொண்டு இருக்கிறது. நிறைய ஊழியர்கள் நிறைய பேரை எழும்பி இப்படிப்பட்ட வேதத்தில் உள்ள ஆழமான காரியங்களை எபிரேய மொழியிலேருந்து நமக்கு சொல்லி கொண்டு வராங்க. இதை குறித்து பாசிட்டிவ் ரிசல்ட்டும் இருக்குது, நெகட்டிவ் ரிசல்ட்டும் இருக்குது. சில பேர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், சில பேர் அதை குறித்து கலக்கமடைகிறார்கள். இதெல்லாம் ஒரு துருபதேசம், இந்த வேதத்துக்கு புறமான ஒரு காரியம். இதிலெல்லாம் வஞ்சிக்கப்படாதிருங்க. சபிக்கப்பட்ட சத்தியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஊழியக்காரர்களே இதை குறித்து விமர்சித்து பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னாக்கா, ஒரு விஷயத்தை நம்ம ஒரு சாபக்கேடான ஒரு காரியம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதை குறித்து ஆராய்ஞ்சு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது உண்மையாகவே என்ன மாதிரி சத்தியம், என்ன சொல்லப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி பெரிய ஊழியக்காரர்கள் சில பேர் சொல்கிறது மிகவும் வருத்தத்துக்குரிய காரியமாக இருக்கிறது. அவங்க அப்படியே லிட்ரலாக சொல்கிறாங்கல்ல, சாபக்கேடான காரியம், அப்படி சபிக்கப்பட்டவர்கள் அவங்களாம் அப்படிப்பட்ட சத்தியங்கள்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன தான் சத்தியம், கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கர்த்தர் மூளையை கொடுத்துருக்கிறாரு, பைபிளை கொடுத்துருக்கிறார், படித்து ஆராய்ஞ்சு தெரிஞ்சு கொள்வதற்கு. அப்படின்னு நம்ம குழந்தை கிடையாது நம்மளை ஏமாத்துறதுக்கு. ஆனால் என்ன தான் இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதானித்து ஆராய்ஞ்சு அறிந்து கொள்வோம். எல்லா வருஷம் கேட்டு நன்மையான வகையில் நம்ம பற்றிக்கொள்ளணும் இல்லையா. ஸோ இந்த எபிரேய மொழின்றது எங்கேருந்து வந்தது, இதுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம், கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் இந்த மொழிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது என்று சொல்லி நம்ம ஒரு சில காரியங்கள் ஆராய்ஞ்சு பார்ப்போம். பைபிள் இருக்கு இல்லையா, கர்த்தர் நம்ம கொடுத்த இந்த வேதாகமும், இந்த வேதாகம் முழுவதுமே பார்த்தோம்னாக்கா இந்த எபிரேய பாஷைக்கும் இந்த வேதாகமத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குங்க. இந்த பாஷையும் இந்த வேதத்தையும் ரெண்டாக பிரிக்கவே முடியாது. அநேக காரியங்களை இதை இணைத்தே வைத்திருக்கிறார். எப்படின்னு பார்ப்போம். முதல்ல பைபிளில் இருக்கிற முதல் புத்தகத்தை நம்ம பார்ப்போம். முதல் புத்தகத்தில் 14 ஆதியாகமம் 14 நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 14:13 தப்பியோடிய ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து. ஆபிரகாம் யாருன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது, எபிரேயன் என்று சொல்லி சொல்லப்படுது. இப்போ ஆபிராம் எபிரேயன், ஆபிரகாம்லேருந்து தான் நமக்கு எல்லா 12 கோத்திரங்களும் வந்தது, இஸ்ரவேல் ஜனங்களும் வந்தாங்க. ஸோ இதனுடைய ஆரிஜின் எங்கன்னு பார்த்தாக்கா எபிரேயன், எபிரேய பாஷையை பேசுகிறவன், எபிரேய கலாச்சாரத்தை கொண்டவன் ஆபிரகாம். 14 நம்ம வாசிச்சது அதே ஒரு 2 அதிகாரத்துக்கு முன்னாடி 11 பார்த்தோம்னாக்கா முதல் வசனம், பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. இது வந்து பாபேல் கோபுரம் கட்டப்படுகிற நேரம். இதை கட்டினவன் நிம்ரோதுன்ற ஒரு ராஜா. நிம்ரோதும் ஆபிரகாமும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள், கண்டெம்பரரி சொல்லுவாங்க. ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த இவர்கள், அதாவது ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும், அதாவது நிம்ரோது காலம் வரைக்கும் ஒரே பாஷையும் ஒரே பேச்சுமாக இருந்தது. அந்த ஒரே பாஷை எதுவுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லப்படுகிறது, எபிரேய பாஷை. ஏன்னா ஆபிரகாம் எபிரேயனாக இருந்தான்னு சொல்லிட்டு வேதம் தெளிவாக சொல்லப்படுது. அப்போது ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் எபிரேயர்கள். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஆதாம் ஆண்டவர் உண்டாக்கிட்டு ஆதாம் கண்ணை திறந்து பேசின முதல் வார்த்தை, முதல் பாஷை எதுன்னு பார்த்தோம்னாக்கா எபிரேய மொழி தான். இது நான் சொல்லலைங்க, நம்ம வேதம் சொல்லுகிறது, நம்ம வாசிக்கிற வேதம். இந்த வேதம் எவ்வளோ சத்தியம் என்று சொல்லி நம்ம நம்புகிறோமோ அதே வேதத்தில் உள்ள ஒரு சில உண்மையான காரியங்கள், ஒரு சில ஆழமான காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது இந்த பாஷைக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம், அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியம் சொல்லிடுறேன். நான் பைபிளில் ஏறக்குறைய 40 எழுதியிருக்காங்க. 40 கொண்டு வேதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். 40 யூஸ் பண்ணி கர்த்தர் வேத வசனங்களை, வேத புத்தகங்களை, 66 புத்தகங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த 40 யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா 40 எபிரேயர்கள். இந்த யூதர்களாக இருக்கலாம்,
மற்ற கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் 40 பேருமே எபிரேயர்கள். எபிரேய பாஷையில் யோசிக்கிறவர்கள், எபிரேய பாஷையை கற்றறிந்தவர்கள், எபிரேய பாஷையை பேசுகிறவர்கள், எபிரேய பாஷையில் சிந்திக்கிறவர்கள். பழையற்பாடு முழுவதுமே எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது, ஒரு சில பகுதிகளை தவிர. அரமேக்கில், அதாவது தானியலில் ஒரு சில பகுதிகள் அரமேக்கில் பாஷையில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு பார்த்தோம்னாக்கா கிரேக்க பாஷை. ஏன்னாக்கா இப்போது இங்கிலீஷ் எவ்வளோ காமனாக இருக்குதோ, எல்லாருக்கும் புரிகிற ஒரு பாஷை இங்கிலீஷ் இல்லையா. ஆனால் புதிய ஏற்பாடு எழுதின ஒவ்வொருவருமே கிரேக்க மொழி கற்றவர்கள் அல்ல, லூக்காவை தவிர. லூக்காவுக்கு கிரேக்க மொழி நல்லா தெரியும். எனவே அவர் எழுதும் போது டைரெக்டாகவே லூக்கா எழுதின சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலர் எழுதின சுவிசேஷத்தையும் ரெண்டுத்தையுமே டைரெக்டாக கிரேக்க மொழியில் எழுதுகிறார். நம்ம எல்லா அப்போஸ்தலர்களும் எபிரேய பாஷையில் யோசித்து, எபிரேய பாஷையில் திங்க் பண்ணி இதான் எழுதுகிறாங்க. அது மொழிபெயர்க்கப்பட்டு நமக்கு கிரேக்க மொழியிலேருந்து நமக்கு வருது. இதுதான் பைபிளுடைய ஃபுல் ஆரிஜின். ஆனால் இதனுடைய ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே எபிரேய மொழியிலேருந்து தான் வருது. ஏன் இந்த எபிரேய மொழிக்கு இவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ், எதுக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அப்போ தமிழ்லாம் நமக்கு முக்கியத்துவம் கிடையாதா? நம்ம யோசிக்கலாம். இப்போ நம்ம பாஷையெல்லாம் ஆண்டவர் வந்து மதிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். மொழிகளில் பார்த்திங்கனாக்கா ஒரு மொழி இன்னொரு மொழியிலேருந்து பிறந்த ஒரு மொழியாக இருக்கிறது. இப்போ தெலுங்கு, கன்னடம், இப்படிலாம் இந்த இப்படிப்பட்ட மொழிகள்லாம் பார்த்தா தமிழ்லேருந்து பிறந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்படியே ஒவ்வொரு மொழியும் இன்னொரு மொழியிலேருந்து பிறந்த ஒரு மொழியாக இருக்கிறது. ஒவ்வொரு மொழிக்கும் இப்படி ஒரு தாய் மொழி என்று சொல்லி ஒரு மொழி இருக்குது. சில வார்த்தைகள்லாம் தமிழ் வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சமஸ்கிருத வார்த்தைகளோடு ரொம்ப சிமிலராக இருக்கும். இப்படியே எல்லா மொழிகளையும் ட்ரேஸ் பண்ணி கடைசியில் போனாக்கா இது கண்டிப்பாக ஒரு மொழியில் தான் போய் சேரும். ஆந்த்ரோபாலஜிஸ்ட், நிறைய மொழியை ஆராய்ச்சி பண்ணுறவங்க இதில் ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறதுலே பழமையான முதல் உலகத்தில் முதல் தோன்றின ஒரு மொழி எதுன்னு பார்த்தாக்கா எபிரேய பாஷைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எபிரேய பாஷையில்தான் கிரேக்க எழுத்துக்கள் வந்து, எபிரேய எழுத்துக்கள்லேருந்தான் கிரேக்க எழுத்துக்கள் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் வந்தது. எபிரேய பாஷையில் முதல் எழுத்து ஆலெஃப்ன்றது தான் அல்ஃபான்னு வந்தது. நமக்கு ஏன்ற ஆல்ஃபபெட் வந்தது. தமிழ் ஆ என்கிறதான உயிர் எழுத்துக்கள் நமக்கு வந்து. எபிரேய எழுத்துக்கள் மொத்தம் 22. 22 எழுத்துக்களுக்கும் ஒரு பிக்சர் உண்டு, ஒரு படம். இந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு படம் உண்டு. ஒவ்வொரு எழுத்துக்கள் தான் அவங்களுக்கு எண்கள், நம்பர்ஸ் எல்லாமே இந்த எழுத்துக்கள் தான் உண்டு. இப்போ நமக்கு எண்கள் தனியாக இருக்குது, எழுத்துக்கள் தனியாக இருக்குது, அவங்களுக்கு அப்படி கிடையாது. இப்போது இதை வந்து நம்ம கிளாஸ்ன்னு சொல்கிறோம், கண்ணாடி அப்படின்னு சொல்கிறோம். இதை ஏன் கண்ணாடின்னு சொல்கிறோம், இதை ஏன் ஒரு புத்தகம்னு சொல்லக்கூடாது, இதை ஏன் ஒரு கோல்னு சொல்லக்கூடாது, இதே ஒரு கட்டைன்னு சொல்லக்கூடாது, எதனாலும் கூப்பிடலாம், கண்ணாடின்னே சொல்லப்படுது. யாரோ ஒருத்தர் கண்ணாடின்னு பேரை வச்சுருக்காங்க, அந்த பேரை இன்னும் நம்ம கூப்பிட்டு வரோம். நாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து, நம்ம பிள்ளைகள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து, நமக்கு நம்முடைய தகப்பன், நம்முடைய தகப்பனுக்கு அவருடைய தகப்பன், இப்படி நிறைய பேர் சொல்லி கொடுத்து இதே பாசம்னாய் வந்துட்டுருக்கு. ஆனால் இதுக்கு ஒரு சாலிடான இந்த கண்ணாடின்ற வார்த்தைக்கான அர்த்தம் கிடையாது. இது ஏன் கண்ணாடின்னு சொல்லப்படுறதுன்னு யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் எபிரேய பாஷை அப்படி கிடையாது. அந்த பாஷையினுடைய எழுத்துக்கள் எல்லாமே சேர்த்து பார்த்தாக்கா அந்த அந்த எழுத்து அந்த பொருளினுடைய அர்த்தம் அந்த எழுத்துக்கள்லேயே இருக்கும், அந்த பிக்சர்லேயே இருக்கும். உதாரணத்துக்கு எபிரேய எழுத்துக்களில் இருக்கிற முதல் எழுத்து ஆலஃப், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எபிரேய எழுத்துக்களுடைய முதல் எழுத்து ஆலஃப். ஸோ இந்த எழுத்து தான் பார்க்குறீங்க இல்லையா, ஆலஃப். ஆலஃப்ன்ற இந்த முதல் எழுத்தினுடைய பிக்சர் என்னன்னாக்கா, இங்கே இப்போ சைடில் போட்டிருக்கு இல்லையா, ஆல்ஃபா, ஐம் சாரி, எருதுனுடைய தலை. ஆலஃபினுடைய இந்த எழுத்தினுடைய பிக்சர் என்னென்னா எழுத்து எருதுனுடைய தலை. ரெண்டாவது எழுத்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா பெய்த், இதுதான் ரெண்டாவது எழுத்து. இந்த ரெண்டாவது எழுத்தினுடைய பிக்சர் என்னன்னாக்கா வீடு. இந்த ரெண்டு எழுத்தையும் சேர்த்து பார்த்தோம்னாக்கா ஆலெஃப் பெய்த், இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தோம்னாக்கா நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்குது, எருதனுடைய தலை வீடு. இந்த ரெண்டு எழுத்தும் சேர்த்தாக்கா அப்பா, இந்த அப்பான்ற வார்த்தையிலேருந்தான் நமக்கு அப்பான்னு பிறகு வார்த்தை கிடைக்குது.
அபான என்ன அர்த்தம்? குடும்பத்தினுடைய தலைவன், அப்பா. அவங்க லாங்குவேஜில் அபான்றது அப்பா. இப்போது இதனுடைய ரெண்டு பிக்சரை சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா, வீடு, வீட்டினுடைய தலை, எருதனுடைய தலை, வீடு, ரெண்டும் சேர்த்து பார்த்தா வீடு வீட்டினுடைய தலை. இப்போது குடும்பத்து தலைவன் சொல்லிட்டு சொல்லப்படுறது ஒரு அப்பான்றவர் யாருன்னாக்கா இப்போ வீட்டினுடைய தலை. அதே மாதிரி நம்ம ஜபம், ஜபம்ன்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் பலால் என்றதான வார்த்தை, பலால் என்று சொல்லப்படும் மூணு எழுத்துக்கள், பே, லாமத், லாமத். பேன்ற வார்த்தையினுடைய படம் என்னன்னாக்கா இதுதான் பே. இந்த பே என்ற வார்த்தையினுடைய படம் என்னன்னாக்கா வாய், பேசுவது. பே என்ற இந்த முதல் எழுத்து, அதுக்கப்புறம் லாமத், லாமத், ரெண்டு லாமத். லாமத் என்ற வார்த்தையினுடைய பிக்சர் என்னன்னாக்கா கோல், செங்கோல், அத்தாரிட்டி, அதிகாரம். அப்போ ஒரு பே, ரெண்டு லாமது, ஒரு வாய் பேசுது, ரெண்டு செங்கோல். அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா ஜபம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னாக்கா எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரம் உடையவரிடம் பேசுவது. பூமியில் இருக்கிற எல்லா அத்தாரிட்டி, எப்பேற்பட்ட டாப் அத்தாரிட்டியாக இருந்தாலும் அந்த அத்தாரிட்டிக்கெல்லாம் மேலான அத்தாரிட்டி யாருனாக்கா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரிடம் பேசுகிறதான இந்த காரியம்தான் ஜபம். இப்படி எபிரேய பாஷையில் இருக்கிறதான ஒவ்வொரு வார்த்தைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அநேக ஆழமான காரியங்கள் உண்டு. இந்த ரெண்டு வார்த்தை நான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கிற எல்லா வார்த்தைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா அந்த எண்கள்லாம் கூட்டி பார்த்தா ஒரு வேல்யூ வரும், அந்த படங்கள்லாம் சேர்த்து பார்த்தாக்க அதுக்கு பின்னாடி ஒரு இமேஜ் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். இப்படி கம்ப்யூட்டர் இன்னைக்கு உருவாகிருக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நமக்கு பைபிளையே ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜாக கொடுத்துருக்கார். எபிரே பாஷன்றது ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், ஒரு கோடிங்காகவே கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கார். இதில் நிறைய மறைபொருளை ஆண்டவர் வச்சுருக்கார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், நம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரடும் என்று சொல்லுங்க. இன்னொரு காரியம் என்ன பிரதர், நீங்கள் சும்மா ஹீப்ரூ இந்த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ்னு சொல்கிறீங்க, நமக்கு தமிழ் தான் முக்கியம், நம்ம தாய்மொழி தமிழ், நம்ம தாய்மொழியை ஏன் விடணும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறேன். நம்ம தாய்மொழியை விட வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லவே இல்லை. நம்ம வேதம், இந்த தமிழ் மொழியில் நம்முடைய வேதம் கிடைப்பதற்கு எவ்வளோ பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் நடந்திருக்கு. இந்த பைபிள் நமக்கு கிடைச்சதுக்கு பெரிய ஒரு சிலாக்கியம் பாக்கியம், அதெல்லாம் நான் ஒப்புக்கொள்ளுகிறேன், மறுக்கவே இல்லை. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி பைபிள் ஒரிஜினேட் ஆன ஒரு பாஷைன்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்மளுடைய, அதுதான் இந்த எபிரேய பாஷை. இது போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இது போதும், ஆனால் இதில் உள்ளே இருக்கிற ஆழமான காரியங்களையும் நான் தெரிஞ்சுக்கணும். சங்கீதக்காரன் சொல்கிறது போல் வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் தெரிஞ்சுக்கணும், என் கண்களை திறந்துடலைங்க, உள்ளே இருக்க பொக்கிஷங்களை, ஆழமான காரியங்களை தெரிஞ்சுக்கணுன்றவர்களுக்கு இந்த பாஷை உண்மையாக ஒரு டூல் ஆயமே. இதில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார், நிறைய மறைபொருள்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். யார் இருக்கலாம் மறைபொருளை தேடணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் தான் இன்னும் ஆழத்தில் கடந்து சொல்லுவாங்க. ஒரு மொழி ஒரு பேரியர் கிடையாதுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு மொழியில் பேசிட்டு போகிறோம், நம்ம செத்து போகிறோம், பரலோகத்தில் போய் ஆண்டவர் வந்து நம்ம எந்த மொழியில் பேசுன அப்படின்னு ஆண்டவர் கேட்க போகிறது கிடையாது. எந்த மொழிக்காக நீ தியாகம் பண்ண அப்படின்னு கேட்க போகிறது கிடையாது. ஆண்டவர் முன்னாடி நம்ம நிற்கும் போதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தருக்கு முன்னாடி நம்ம உண்மையாக இருந்தோமா, நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருந்தது, வேதத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை இருந்ததான்னு சொல்லிட்டான் கர்த்தர் நம்மை சோதித்து பார்க்குறவராக. வேத வார்த்தை, வேத வசனத்தின்படி நம் வாழ்க்கை இருப்பது தான் கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்குறோம். அப்போ அந்த வசனத்தை நம் தெரிந்து கொள்வதில், அந்த வசனத்தின் ஆழத்துக்குள்ளே போவதில் நமக்கு ஏன் தயக்கம்? இது எபிரேய காரியம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வேதம் தான், நாம் இத்தனை வருஷமாக நம்ம சபைகளில் பயன்படுத்துகிற காமனான வார்த்தைகள் அல்லேலூயா, ஆமென், ஹோசன்னா, இதெல்லாம் எங்கேருந்து வந்த வார்த்தைகள்? இதெல்லாம் எபிரேய வார்த்தைகள் தான். இன்றைக்கி சபைகளில் அதில் பயன்படுத்துகிறோமே, எதுக்காக பயன்படுத்துகிறோம்? இப்போ எபிரேய பாஷை வேண்டாம் என்று சொல்லி ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பி ஒரு ஒரு கோட்பாடு, இதெல்லாம் வந்து துருபுத உபதேசங்கள்னு சொல்லி வேதத்திலே தான், வேதத்தினுடைய ஆழத்துக்கு தான் நம்ம கடந்து சொல்கிறோம்.
இப்போ ஒரு நான் ஒருத்தர்கிட்ட ஒரு பாஷையில் சொல்லி அது வேறு பாஷையில் டிரான்ஸ்லேட் ஆகி அது இன்னொரு பாஷையில் டிரான்ஸ்லேட் ஆகி போகும்போது கடைசியில் ஒருத்தருக்கு போய் சேரும்போது நான் சொன்ன ஒரு சாராம்சம் அதில் போய் கிடச்சிருக்குமா, அப்படியே லிட்ரலாக கிடச்சிருக்குமானாக்கா அது டவுட் தான். சொன்ன இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்துருக்கும், ஆனால் நான் எவ்வளோ என்ன சொல்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோட என்ன என்ன பவர்ஃபுல்லான வார்த்தைகளை யூஸ் பண்ணி நான் அந்த விஷயத்த சொன்னேன், கரெக்டான ஆப்டான வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொன்னேன்னு சொல்லிட்டு அதே வீரியத்தோடு அந்த வார்த்தை அந்த இன்ஃபர்மேஷன் அந்த அந்த செய்தி போய் சேர்ந்துருக்குமான்னு சொன்னாக்கா டவுட்டு தான். இப்படி நிறைய விஷயங்கள் ப்ரூஃபே நம்ம பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் நம்ம மொழிபெயர்ப்பில் நமக்கு மொழிபெயர்ப்பு வந்திருக்கும் போது நிறைய வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் சில மாறி வந்திருக்குது, இதை நம்ம ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். இதெல்லாம் நமக்கு எப்போ தெரியும்னா வேதத்தை படிக்கும் போது, வேதத்தை ஆராயும் போது. எனவே தயவு கூர்ந்து இன்றைக்கு ஊழியக்காரர்கள் இடத்துல சொல்கிறேன் நான், ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்காமே இது வந்து ஒரு துருபதேசம், இது வந்து வேதத்துக்கு புறம்பானது, இதெல்லாம் கேட்காதீங்க, ஒரு கண்மூடித்தனமான ஒரு ஒரு இப்படிப்பட்ட ஒரு கண்மூடித்தனமான ஒரு யோசனை, கண்மூடித்தனமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்ம செய்யக்கூடாது. ஆராய்ஞ்சு பாருங்கள் அதில் என்ன தப்பு இருக்குது, என்ன தவறான உபதேசங்கள் அதில் வருது. ஷபத் ஷலோம் என்ற வார்த்தை அடிக்கடி சொல்கிறாங்க, இப்போது ஓய்வு நாளுக்கு முன்னாடிலாம் சொல்கிறாங்க. ஷபத் ஷலோம்ன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாக்கா அவங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க, அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வார்த்தைன்னே சொல்ல மாட்டாங்க. எனவே தயவு கூறும் தேவ பிள்ளைகள், வேதத்தை ஆராய்வோம், வேதத்துள்ள ஆழமான காரியங்களே நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு புதை பொருள்களை வைத்திருக்கிறார், அதில் இது தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இன்னும் கேட்டாக்கா வேதத்தில் இருக்கிற ஒரு அதிகாரம், அந்த அதிகாரம் ஃபுல்லாக பைபிளை பற்றி தான் சொல்லப்படுது. பைபிளுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லப்படுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், சங்கீதம் 119, அது ஃபுல்லாகவே பைபிள் எவ்வளோ ஸ்வீட்டானது, தேனிலும் மதுரமானது, இப்படி வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்துடலும், அப்படி நிறைய காரியங்களை சங்கீதக்காரன் சொல்கிறாரு. ஆனால் அந்த சங்கீதம் 119 முழுசுமே எத்தனை பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு தெரியுமா, 22 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 22 பிரிவுகளும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பிரிவினுடைய தலைப்பும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன என்னவாக இருக்குங்க, இவரே எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் ஆலெஃப் பெய்த் கிமல் டாலத் ஒவ்வொரு எழுத்தும் கொடுக்கப்பட்டிருக்கும். எழுத்தினுடைய உருவம் எபிரே எழுத்தின் உருவமும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். நான் கேட்குறேன் உங்ககிட்ட, உங்கள் தமிழ் பைபிளில் எபிரே எழுத்துக்கள் என்னங்க பண்ணுது? கர்த்தர் உங்களுக்கு இந்த எழுத்து கொடுத்துருக்காருனா இந்த இந்த காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். எனவே வேதத்துக்கு திரும்புவோம், வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஷலோம் ஷலோம்.